helikopter, helikopter. Paracoffer, paracoffer. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகேஸ் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மினி சீரீஸோடு வந்திருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 எபிசோடு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒன்றும் வேற லெவலில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக் ஃபோர் பிளட் அப்படின்ட்டு ஒரு கேம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கேமில் இருக்க க்ரீச்சர்ஸ் தான் இதில் ரொம்ப நிறையவே இருக்கும். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த க்ரீச்சர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வே பண்ணுங்க, ஓகேங்களா? சர்வே பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து ஆல்ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் மான்ஸ்டர் கூட நம்ம சண்டை போட்டு டிஃபிட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் டைப் வந்து வெஹிக்கிள்ஸு, வெப்பன்ஸு, அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனை டிபிட் பண்ணி ஸோ இந்த சீரீஸை நம்ம முடிக்கணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேம் டைனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன டைனோஸ் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம டேம் பண்ணுவோம், தேவையில்லாத டைனோஸை நம்ம டேம் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? கருத்து எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி வைக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மெயினாக நம்மளோட பேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூராக வைக்கணும், ஓகே? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவாக நம்ம எடுத்துகிட்டு போனோம். சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா என்கிட்ட வந்து ஸ்பை கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் ஸ்பை கிளாஸ் இல்லைனா இந்த இடத்துல சர்வே பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் கைஸ், ஓகேங்களா? ஸோ எங்கே எவன் இருந்து எந்த இடத்துலேருந்து அடிப்பானே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சைடு எவனுமே இல்லாத மாதிரி தானே இருக்கு, இங்கே கீழே ஒருத்தவன் சுற்றுவான் பாருங்க, நான் இப்படி வந்தவனே அவன் என்னை பார்த்துட்டான், ஸோ இவன் பார்த்துட்டான் அப்படின்னு தெரியுது. ஸ்பை கிளாஸ் வேணும், ஸ்பை கிளாஸ் இல்லாமல் என்னால் இங்கே ஒன்றுமே சர்வே பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்மளோட பேசிக் டூல்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ், ஓகேவா? ஐ திங்க் என்னோட பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே தான் வந்து செட் பண்ண போறேன், நான் கேவ் ரெண்ட் பண்ண போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ கேவில் வந்து அந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துல நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் டைப் வெஹிக்கிள்ஸுக்குலாம் இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கேவில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலே வந்து சர்வைவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம். ஓகே, பிக்கக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் செய்யணும், அதுக்கு ஃப்ளிண்ட் தேவை. ஸோ இந்த கல்லெல்லாம் உடைச்சிட்டு ஆக்சஸ் செய்வோம். ஃபுட்டுக்கு 8 இது தேவைப்படும். ஓகே, ஆக்சுவலி கைஸ் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், அதாவது என்ன அப்படின்னா இந்த கேமில் நான் டெத் ஆகிட்டேன் அப்படின்னா அதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிடுச்சு கைஸ், ஓகேங்களா? ஸோ நான் டெத் ஆகாமல் 5 நாள் நான் சர்வே பண்ணி அந்த ஆல்ஃபாதர் மான்ஸ்டரை நான் கில் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளோட மிஷனு. ஸோ இதில் ஒரு சின்னதாக டெத் ஆனாலும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஏன்னா இது வந்து ஹார்ட் கோர் மோரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் கைஸ் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே இதை நான் சொல்லியிருக்கணும், பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்பன்ஸு செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் ஸ்பியர் ரெடி ஆகிடுச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெஷர் இருக்கும், ஓகே? இங்கே இருக்க நிறைய பேர் கொச கொச கொசம் சுற்றுறேன், இவனெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை வராது. ஸோ இவனோட பங்கமான ஆட்கள் வருவானுங்க இவனுக்கு இப்போ. ஸோ இவனை மாதிரி ஆட்கள்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக டிபீட் பண்ணலாம், பிகாஸ் அவனோட ஹெல்த்துலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஆட்கள் வருவானுங்க, Tier 1, Tier 2 அந்த மாதிரி ஆட்கள் வருவானுங்க. ஸோ அவனை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பேசிக் லெவலில் ஒரு பேஸ் அவனை கட்டணும். நைஸ், ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. கீழே போனால் நம்மளுக்கு அந்த லூட் பாக்ஸ் கிடைக்கும், ஸோ லூட் பாக்ஸ் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடில் வந்து லூட் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ லூட் பாக்ஸை வந்து உடைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டலில் ஏதாவது வெப்பன் கிடைக்கிறதுக்கு வா சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைடு இதை எடுத்துக்கிட்டே போவோம். ஓகே, லூட் பாக்ஸ் இங்கே இருக்குது, இதை உடைப்போம். இதில் ஏதாச்சும் கண்டிப்பாக நல்ல நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்கும். நைஸு, ஒன்றும் விடக்கூடாது. வந்துட்டானுங்களா? ஆய், இவன் 60 லெவல், கிட்டத்தட்ட 600 சாவிடும். ஐயோ, இவங்கிட்ட தப்பிக்கணும் காய், சாவக்கூடாது இவங்கிட்ட. ஓடு 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 ஓடு. செத்து தொலடா, செத்து தொலடா, செத்து தொலடா, செத்து தொலடா. என்னடா இருக்க,
அவ்வளவுதான்டா. பா ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கொண்டுட்டா. எப்படி இருக்கான்னு பாருங்களாம். எல்லாத்துலயும் கொஞ்சம் பஞ்சோ பின்னாடி ஒருத்தன் வந்துட்டாங்க. திட்டின் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. மாட்டிக்கிட்டா இது வேற. இப்பதான் வந்து இது பண்ணுமா? எங்க இருக்கான் அவன்? எத்தனாவது லெவல்றா வானியா? ஐயோ 150 கேசிவன் மேக்ஸ் லெவல். ஏய் மேக்ஸ் லெவல்லாம் ஏன்டா வந்த? ஓகே இப்போதைக்கு நம்ம ஒரு சேஃபான இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறான். அவனை சாவு. எங்கடா போன? ஐயோ வந்துட்டாங்க சவன். டேய் செத்துராதரா செத்துராதரா செத்துராதரா. ஐயோ தண்ணிக்குள்ளேயும் போக முடியாது வெளியும் போக முடியாது. ஓடு 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 ஓடு. தயவு செய்து செத்துற மட்டும் செத்துறாத. இன்னும் கொஞ்சம் தான் ஒரு 3 அடி அடிச்சு அவன் செத்துருவான். அவன் ஓடு 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 செத்துறாத. அவ்வளோதான் கொண்டு போட்டேன். உடம்பு ஃபுல்லாக சொருவி வச்சிருக்கான் பாருங்க அவனு. சாவுடா நைஸு. இந்த சீரீஸில் எப்படி நான் சாவாமல் உயிர் படிக்க போகிறேனே எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஐயோ சாவாம உயிர் பழிக்க ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். காரணம் வேற இருக்காங்க சிங்க. எப்பட்றா நான் மறுபடியும் மேலே போனடா? இப்போ அந்த சைடு போனா அவன் என்ன துரத்துவான். ரைட் ஓகே நைஸ். லெவல் 28 வந்துட்டேன். இந்த இடத்துல இவன் பிரச்சனை வேற இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டார்டிங்ல டிலப்போ செத்துரே செத்துப்போ செத்து போச்சு. பசி வேற எடுத்துக்கிச்சு. ஓகே நம்மள்ட்ட ஸ்பியர் கிடச்சிருக்கு, போ கிடச்சிருக்கு, ஆக்ஸ் கிடச்சிருக்கு. பிக்காக்ஸ் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பிக்காக்ஸ் கிடைக்கல. கத்தி கிடச்சிருக்கு. ஓகே ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஸ்டெப்பு தான் கிடச்சிருக்கு. ஓகே இப்போ அகெயின் நான் வந்து மேலே ஏறணும். ஐயோ ஐயோ இந்த சைடு நிறைய பேர் இருக்கானுங்களே. ஒருத்தனை சமாளிக்கிறதுக்குள்ளே பாதி இது போச்சு. ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தைரியமாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிடலாம். நம்மளோட பேஸை ஃபஸ்ட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் கட்டிடணும். ஐ திங்க் நான் வேறு எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேங்க. சரிங்க ஓகே காரணம் இந்த இடத்துல இல்லை. ஓகே இந்த கல்லெல்லாம் உடச்சிட்டு நம்ம வந்து பேஸை கட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகேவா? ஓகே ஸோ இந்த கல் எல்லாத்தையும் இப்போ கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி பேஸரை வந்து ரெடி பண்ணுவோம். நைஸ் கைஸ். ஸோ இப்போ இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபவுண்டேஷன் வைக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் தான் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே நம்ம பேஸை போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் ரெடி பண்ணும். ஓகே நம்ம போய்ட்டு இன்னும் கொஞ்சம் வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரும். அப்படியே தண்ணியும் தெரியும்போது தண்ணி குடிச்சிட்டு வருவோம். என்ன பண்ணணும் இங்கே கீழே இருந்து அவனுக்கு எல்லாரையும் போட்டுருமா? எல்லாரும் மொத்தம் 1, 2, 3, 4 பேர் இருக்கானுங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். டாஸ் போல் அடித்தா எவ்வளோ வருது? ஓ கிராஸ் போலில் நல்ல டேமேஜ் கொடுக்குது. கிராஸ் போல்லே அடிக்கலாம். ஓகே ஒன்று முடிச்சு விட்டேன். இங்கே கீழே இறங்கினா பிரச்சனை வருமோ? எங்கே ஓடுற?
95 டேமேஜ். இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஹெல்த்து. இவங்களை கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இவன் உடம்புலேருந்து நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேய் தலையை மட்டும் கட்டுறான் ரைடன். இவன் ரொம்ப லோ லெவல், இவன் கதையெல்லாம் முடிச்சு விட்டுலாம் ஈஸியாக. செத்து போயிட்டான் பாருங்க. ஐ திங்க் இங்கே இருக்கவன் கொஞ்சம் ஹை எண்டுன்னு நினைக்கிறேன். இவன் தான் 1000 இருக்கா அங்கே செல்த்து. இவங்க ஒன் பை ஒனாக இவன் கதையை முடிக்கணும் நம்ப. டேய் செத்து போடா டேய், தலையை மட்டும் கட்டுறா, தலையை மட்டும் கட்டுறா. 100 அடிச்சு குறைக்கிறேன். இன்னொரு 6 அடி இல்லை செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். 6 இல்லை 3. போடாத, ஐயோ மிஸ் ஆகுதுரா, அம்பு மிஸ் ஆகுதுரா. 2 அடி வாங்குவான்னு நினைக்கிறேன். என்னடா ஹார்ட் இன்னொரு ஓகே முடிஞ்சிடுச்சு. சார் இப்போ உனக்கு உடம்புலேருந்து லூட்ஸ் எடுக்கணும். எங்கே இருக்க செத்து போய் கிடக்குறானுங்கன்னே தெரியலையே. சரி அம்பூஸில் எப்படி கிடக்குறான் பாருங்களேன். ஓகே 160 ஹைடு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடம் நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ சேஃப்டி ஆகிடுச்சு. ஓகே ஸ்மைல் மீட்டுக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. அங்கே வந்துடுறானுங்கடா, எங்கே போனாலும் எப்படா வரீங்க. இவன் கம்மி தான், முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ இவன்னா இப்படி இவ்வளோ வேகமாக சொல்ல. அய்யோ என்னடா இவ்வளோ பேர் இருக்கீங்க, தெரியாதனமாக வந்து தொலைச்சிட்டோம். இவன்லாம் கம்மி தான், செத்துப்போ. இவன் எத்தனை, இவனும் கம்மி தான். தலையை மட்டும் கட்டு, தலையை மட்டும் கட்டு. 2-3 அடியில் டப்பு 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 டப்புன்னு முடிக்கலாம். எது போச்சு, கால் நொண்டி நொண்டி ஒருத்தன் வரான் பாருங்க. வேற எவனும் இங்கே இல்லைல்ல, அவன் மட்டும்தான் இருக்கான். சாவ், ஐயோ வராங்க. சங்க ஒருத்தன் வரான், இங்கே ஒருத்தன் வரான். வந்துட்டான்டா, போச்சு. இவனும் கூட போடுறாத்தே, நீ ஃபுல்லாக எனக்கு வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சுரா, அம்பு வேற இல்லடா. டேய் போடு, முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டான், செத்து தொலடா. உடம்பு ஃபுல்லாக அம்பு குத்திருக்கேன். என்னடா உயிரோடு இருக்க, எங்கே ஓடுற, ஓடுறாங்க ஐசா. ஆள் கூட்டின்னு வர ஓடுறாங்க ஐசவன். செத்து போயிட்டான். எத்தனை பேர் வந்தாலும் கதையை முடிக்கிறேன்டா. ஏன்டா ஓடுறீங்க, கும்பலில் வந்தால் தான் அடிப்பீங்களா. இந்த ஏரியாவை நான் கிளியர் பண்ணோம், இவனுக்கு எல்லார கதையும் முடிச்சு விடணும். இவன்லாம் டப்பி தான் நினைக்கிறேங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இவனுக்கு உடம்புல சில டைம்ல நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்குங்க, கன்னோட புல்லட்டு அது இதுன்னு கிடைக்கும். ஆனால் நம்ம நேரமா நான் இன்னைக்கு எல்லா ஸ்பாயில் மீட்டும் ஹைடு மட்டும்தான் கிடைக்குது. ஓகே காரணம் அங்கே சுத்திட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி வுட்டு கலெக்ட் பண்ண வந்தோம், ஆனால் நம்ம என்ன வேலையை பார்த்துட்ருக்க மட்டும் பாருங்கள். ஒரு பக்கம் சரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹெல்த் ஏறி இருக்கு பாருங்க. இது தேவை, மோட்டார் 2 செஞ்சு வச்சுக்கலாம், கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் டேபிள் செய்யணும், பெட்டு செய்யவே இல்லை பார்த்தீங்களா. பெட்டுக்கு ஃபைபர் இல்லை, ஃபைபர் இருக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறது. நார்காட்டிக் ரெடி பண்ணுவோம், 18 நார்காட்டிக். ஏன்னா நமக்கு பிடி வேணும். இவன் வேற வராங்க கிட்ட. டேய் ஏண்டா கிட்ட வர போடா, ஐயோ 140 லெவலில் இருக்கானே.
வேலை இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செஞ்சேன். சரி இருங்க சிவனை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எட்டை துரத்திட்டு போயிடும். வா துரத்திட்டே வா. ஐயோ நம்ம எதிர்பார்த்ததே இவன் கொஞ்சம் வேகமாக வரானே. ஓகே எட்டை துரத்தி விட்டாச்சு கேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம இப்போ போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய மெட்டல் அடித்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மாற்றியாச்சு, மெட்டலில் மாற்றியாச்சு. சரி நிறைய மெட்டல் இருக்குமே. டப்பு 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 டப்புன்னு அடிச்சு ஓட எல்லாத்தையும். என்னடா இந்த சைடு நிறைய மெட்டல் இருக்குண்ணுமே, சைடில் எங்கேயோ ஒட்டிட்டு கிட்டிட்டு இருக்குமே. அவன் தோற்கு இங்கேயே வந்துட்டானுங்களா. நைட் ஆனால் இன்னும் மோசமாக இருப்பானுங்க. ஐயோ கிளை வந்துட்டேன், நல்ல வேலை. செத்து தொலைங்களாண்டா. 43 டேமேஜ் போகுது. இது அணைக்காவது நான் இதிலே அடிக்கிறேன். ஐயோ ஏரோ வேஸ்டா போகுது. வேலைக்காவதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சரி நிறைய பேர் இருக்கானுங்க, இவனுக்குள்ள என்னால் சண்டை போட முடியாது. நம்ம மட்டும் மெட்டல் மட்டும் எடுத்துக்கிட்டே கிளம்பிடலாம். ரத்தம் தெரிக்குது பாருங்க அவனுங்களுக்கு அம்பூட்டு அடித்த பிறகு. ஏய் கிளவேந்திராத. ஓகே நைஸ். ஓகே நம்ம இப்போது அப்கிரேடேஷன் செய்யணும். நம்ம இதோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. நல்ல டேமேஜ் வருது. ஐட்டம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஓகே ரெடியூஸ் 10% போச்சு. ஓகே நம்மளோட வெப்பன் கொஞ்சம் இப்போ அப்கிரேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இன்னும் ஒரு ஃபர்னஸ் ரெடி பண்ணோம். இதையும் போட்டு கொஞ்சம் பழுத்தி விடுவோம். ஓகே இது வரைக்கும் போதும்னு
இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வெப்பனை இன்னைக்கு ரெடி பண்றோம். ஹாய் செத்த போங்கடா.
சிலிக்கான் பேரலே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருமா? ஓகே, அதான் கரெக்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிலிக்கான் பேரல் சூப்பர். ஸ்டார்டிங்லேயே ஹெலிகாப்டர் நம்ம செஞ்சாச்சு. இதோட ஹெல்த்து